சரி, பார்க்கலாம் என்ன செய்யறான். தொடர்ந்து திரு சத்யாலய ராமகிருஷ்ணன், எப்படி பார்க்கலாம் இந்த வன்னியருக்கான உள் இடஒதுக்கீட்டில் 10.5%? தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பா அவசர கதியில இப்படியான ஒரு அறிவிப்பை விட்டா அது எப்படி சரியா இருக்கும்? முழுக்க முழுக்க இது ரத்தானதற்கு அதிமுக அரசு தான் காரணம் அப்படின்னு முதலமைச்சர் திமுக தரப்பு சொல்வதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சரியான ஒரு கருத்தா? இல்லை இல்லை, தேர்தலை ஒட்டி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க நடவடிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தேர்தலை ஒட்டி தான் அன்னைக்கு வந்து ரயில் மறியல், மராஜகம், வன்முறை எல்லாம் வந்து பாமக நிகழ்த்திச்சு. அதை ஒட்டி வந்து தேர்தல் அறிவிப்பு சாயந்தரம் வருது. காலையில் வந்து இவங்க சட்டசபையில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு 10.5%, 7.25%னு பிரித்து கொடுத்தாங்க. அதுக்கு வந்து தேர்தல் அறிவிப்பு தான் காரணம்னு சொன்னால், திமுக தரப்பில் ஒரு 530 வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் தேர்தலை ஒட்டி தான். ஐயா, தேர்தலை ஒட்டி செஞ்சாங்கன்னு சொன்னால் அதில் வந்து தப்பே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும். ஆனால் செஞ்சது முறையா இல்லையா அப்படின்னு டிஸ்கஷன் எடுத்தால், அண்ணாதிமுக திமுக பேர்லேயும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, திமுக அண்ணாதிமுக பேர்லேயும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டன்ட், மென்மேக்கம் மென்மேக்கோ. இன்றைக்கி வந்து திமுக இருக்கு, நாளைக்கு அண்ணாதிமுக வரலாம், போன வருஷம் வரைக்கும் அண்ணாதிமுக இருந்து திமுக வந்திருக்கு. இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததால் லாபமா நஷ்டமா அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுகவுக்கு இந்த 10.5% வன்னியருக்கு கொடுத்ததில் நஷ்டம் தானே தவிர லாபம் கிடையாது. மக்களுக்கு சமூக நீதி எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இங்க விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதிமுக நீங்க சொன்னீங்க வாக்குறுதிகள் வந்து அரசியல் தேர்தலுக்காக தான் அப்படின்னு, இந்த வாக்குறுதியுமே அவசர கதியில நிறைவேற்றப்பட்டதுனாலதான் இப்படியான ஒரு நிலைக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அவசர கதியில நிறைவேற்றப்பட்டதா? யார் பக்கம் நியாயம் இருக்கு? யார் சொல்லக்கூடியதுல உண்மை இருக்குன்னு கேட்கிறேன் உங்ககிட்ட. இல்லை, அவசர கதின்னு எந்த அடிப்படையில் எனக்கு சொல்றீங்கன்னு தெரியல. இதை எலெக்ஷன் வர்றதுக்காக சொன்னாங்க முன்பா அறிவிக்கிறாங்க. 2012 இருந்து இந்த மாதிரியான தேர்தல் இல்ல, தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. பண்ணது தப்பா ரைட்டான்னு சொல்லுங்க. செஞ்சது தப்பா ரைட்டா? அவங்க வந்து அவசர கதியில பண்றாங்களோ எப்படி வேணாலும் பண்றாங்களோ, செஞ்சிட்டாங்க. செஞ்சது தப்பா ரைட்டான்னு பாருங்க. அவங்க கொடுக்கணும்னு நினைச்சாங்க, கொடுத்தாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 7.5% அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு அது வந்து விஸ்டாண்ட் ஆயிருக்குல்ல, இன்னைக்கு அது ஹைகோர்ட் வந்து அப்பீல் பண்ணிருக்குல்ல. இதுல வந்து 10.5% வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து ஸ்டக் டவுன் பண்ணிடுச்சு. அந்த மதுரை ஹைகோர்ட் என்ன வந்து தீர்ப்பு கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க. மதுரை ஹைகோர்ட் கொடுத்து சொன்ன தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏத்துக்குச்சு. இதுல மதுரை ஹைகோர்ட் சொல்லும் போது என்ன சொல்லுது? ஜாதி அடிப்படையில கணக்கெடுப்பு இல்லாம 10.5, 7, 2.5 கொடுத்து தப்புன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்னன்னா, ஜாதி அடிப்படையில தரவுகள் எடுக்கும் வரை இந்த இடஒதுக்கீடுதான் அந்த ஜிஓலையும் இருக்கு. அதை வந்து மதுரை, இப்ப மதுரை ஹைகோர்ட்ல வந்து அதிமுக ஆட்சியில் இருந்து வாதாடி இதை சொல்லாம இருந்திருந்தாலும் சரி, இப்ப திமுக இதை சொல்லாம இருந்திருந்தாலும் தப்பு தப்பு தான். நீ வந்து குலசேகரன் கமிஷன் போட்டிருக்கு, அந்த கமிஷன் வந்து தரவுகள் எடுக்கிறதுக்காக போட்டிருக்கு. எல்லா ஜாதியும் வன்னியருக்குன்ல, எல்லா ஜாதியும் கணக்கெடுக்க போட்டிருக்கு. அதனுடைய முடிவு வரும் வரை இந்த இடஒதுக்கீடு தான் சொல்லியிருக்கு. அதை வந்து இங்க எடுத்து சொல்லல, சொல்லாத விட்டு இங்க இருக்கிற ரெக்கார்ட் படி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. இதுல என்னன்னா, 10.5, இப்போ இந்த திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஜாதி அடிப்படையில ரிசர்வேஷன் கொடுக்கறதோ ஜாதி அடிப்படையில் செயல்படுறதோ அது எந்த அரசியல் இலக்கமா இருந்தாலும் சரி, அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, தவறுங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. ஜாதி இரண்டொழிய வேறு ஓய்வுற்ற நீதிபதி குலசேகரன் புள்ளி விவரங்களை வந்து திரட்டணும்னு அமைக்கிறதே எந்த காலகட்டத்தில் அமைக்கிறாங்க? அவங்களுக்கு இதை இடஒதுக்கீடு கொடுக்கணும் இல்ல சாதி ரீதியிலான புள்ளி விவரங்களை முழுமையா திரட்டணும்னா அதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல. ஏன் தேர்தல் நெருக்கத்துல இவ்வளவு ஒரு அவசர கதியில பண்ணி குலசேகரன் ஆணையம் 6 மாசம் கழிச்சு கொடுக்கக்கூடிய அடிப்படையில நாம இதை நிர்ணயிச்சுக்கலான்னு அடுத்து வர அரசாங்கத்துக்கு மேல அதை தள்ளி விடுறதுங்கிறது ஒரு பொறுப்பான ஒரு செயலா? இது அதிமுக செய்ததுதான் மிகப்பெரிய ஒரு பிழைன்னு சுட்டி காட்டுறாங்களே, அது தொடர்பாக தான் உங்க கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன்.
இல்ல இல்ல அடுத்து வர்ற அரசாங்கத்துக்கு யாருமே தள்ளி விடுறது இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப நாங்க தான் வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து திரும்ப நாம தான் வருவோம், நாம தான் நிறைவேற்றுவோம், நாம தான் பண்ணுவோம் நினைச்சாங்க. பட் வந்து மக்களுடைய எண்ணம் வேற போச்சு, ஆட்சி மாறி போச்சு. ஆட்சி மாறி போச்சுங்கிறதுக்காக அதிமுக கொண்டு வந்த 10.5% வந்து செயல்படுத்த மாட்டோம்னு திமுக சொல்லியே அவங்க அதுக்கு ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க, அது மிஸ் ஃபயர் ஆயி போச்சு, நடக்கல. ஆனா இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்ததால பெரும்பாலான சமுதாய மக்கள் யாருக்கு லாபம் எல்லாம் கேட்டா போல, ஏதோ தர்மபுரி பக்கம் வந்து ஒரு சீட் தான் திமுக வந்தது, சேலம் பக்கம் எல்லாம் வந்ததுன்னு சொன்னா வன்னியர்கள் வந்து ராமதாசியும் மற்றவங்களையும் நம்பல. ஆகியால் தான் கடலூர்ல இருந்து தர்மபுரி வரைக்கும் திமுக பாமகவும் வந்து நிகழ்ச்சி தலைப்பு அது கிடையாது. யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிற அடிப்படையில நம்ம விவாதிக்கல. முதலமைச்சர் சட்டப்பேரவையில இன்னைக்கு சமூக நீதி காப்பாற்றப்படும், எல்லா சமூகங்களுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, சமூக நீதி கண்ணோட்டத்தோட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அடிப்படையில தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க தொடர்ச்சியா நீங்க லாப நஷ்ட கணக்கே சொல்றீங்க, மிஸ் ஃபயர் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த மிஸ் ஃபயர் ஆனதுக்கு யாரு காரணம்? எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மேல சொல்ற காரணங்கள் சரியா, இல்ல திமுக அதிமுக மேல சொல்ற காரணங்கள் சரியா? இவ்வளவுதான் ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்ககிட்ட நான் கருத்தை எதிர்பார்க்கறது. உங்க சொந்த கருத்தோ இல்ல மற்ற விஷயங்கள் கூட தனியா வச்சுக்கலாம். இதை விமர்சன பார்வையோட உங்க கருத்து என்னங்கறத நான் கேக்குறேன். மூத்த பத்திரிகையாளரா என்கிட்ட இந்த கருத்தை எதிர்பார்க்கறீங்க நீங்க? இல்ல, அதான் எங்கிட்ட இந்த கருத்தை எதிர்பார்க்கற நீங்க. ரவீந்திரன் துரைசாமி வந்து யாருக்கு லாபம்னு சொன்னபோது தடுத்துருக்கணும். அவர் கடைசியா தாங்க சொன்னார், ஒரு நிமிஷம் இத நான் சொல்லி முடிச்சிறேன், அதை நம்ம பேசிக்கலாம்னு சொன்னார். அது வரைக்கும் அவர் அந்த கடந்து வந்த பாதையை தான் சொன்னாரு. இல்ல, கடைசியா இது வேணாலும் சொல்ல, கடைசியா சரி, உங்களுக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி மேல என்ன அதிருப்தின்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்து நான் தலைப்புக்குள்ள வந்துடலாம், சொல்லுங்க வாங்க. ஏய், இல்ல எனக்கு சத்தியமா எனக்கு எனக்கு அவர் வேர்ல அதிருப்தியே கிடையாது. என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரு. நான் சொல்றது, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 10.5% கொடுத்ததால இந்த நாட்டுல முக்காவாசி சமுதாயம் ஜாதி அடிப்படையிலான ஆட்கள் எல்லாருமே வந்து அதிமுகக்கு எதிராக போயிட்டாங்கிறதா ஒண்ணு. இப்ப வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடு விஸ்டாண்ட் ஆகல அப்படிங்கிறதுக்கு யார் காரணம்னு சொன்னா, கொடுத்தவங்களும் காரணம் இல்ல, இப்ப வாதாடுறவங்களும் காரணம் இல்ல, சரியான முறையில எடுத்து வைக்கல. உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கு, அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வந்து அப்சல்யூட் பண்ணி இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொன்னா, ஏற்கனவே இன்னைக்கு சட்டசபையில முதலமைச்சர் சொன்னாரு, யாரு மேலயும் தப்பு இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா நீதிமன்றத்துல சரியான வார்த்தை எடுத்து வைக்கலன்னு சொல்றீங்க. இப்ப யார் எடுத்து வைக்கல, யார சொல்றீங்க? இப்பவும் சொல்றேன், இல்ல இல்ல இப்பவும் சொல்றேன், இந்த கொடுத்தது கேளுங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்றேன், என்னைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில இந்த இடஒதுக்கீடு கொடுத்தே தப்பு, அது வேற விஷயம். கொடுத்த முறை தப்பா, இவங்க கொடுத்தது தப்பா, அவங்க கொடுத்தது தப்பானா, அரசியல் ரீதியா திமுக அதிமுக பேர்ல குற்றச்சாட்டு சொல்லு, அதிமுக திமுக பேர்ல குற்றச்சாட்டு சொல்லுது, இதுல யார் சொல்றது வந்து கரெக்ட்னு சொல்றதுக்கு நான் யாரு? சரி, கடைசி வரைக்கும் தலைப்புக்குள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நன்றி. நிலைமைக்கேத்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. சரி, ஓகே, நன்றி நன்றி, தொடர்ந்து பேசலாம். திரு ஜெகதீஷ், இல்ல தலைப்புக்குள்ள வர மாட்டேன் நான் சொல்லவே இல்லை, இப்பவும் சொல்றேன், தலைப்புக்குள்ள தான் இருக்கேன். சரி, நன்றி நன்றி, தலைப்புக்குள்ள இருக்கிறதுக்கு நன்றி. தொடர்ந்து திரு ஜெகதீஸ்வரன், எப்படி பாக்குறீங்க இப்ப அம்பாசங்கர் ஆணையத்தின் தரவுகள் உயர்நீதிமன்ற கிளையில வந்து சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னு அதிமுக ஒரு